வணக்கம், இது உங்கள் எஸ் விட்டாமல் டெக் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிசி ஆகட்டும் இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும் எப்படி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுற அப்படின்னு நான் காட்டித்தரப்போறேன். அந்த அப்பை பார்த்து தான் நான் இந்த எல்லா வீடியோக்கும் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களை வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த ஆப் எப்படி இருக்கும், அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எங்கே எடுக்கலாம், அதில் என்ன மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணுற எல்லாம் வந்து அந்த வீடியோவில் காட்டித்தரப்போறேன். வீடியோக்கு போகிறக்கு முதல் இதுவரைக்கும் எஸ் வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஓகே, இது இதான் வந்து அந்த ஆப் வந்து இப்போ இதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன். அதனால் உங்களுக்கு இதில் வந்து இந்த செட்டிங்குமே செஞ்சு காட்டிலாது. அதனால் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், அந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணலாம்னா இதுக்குரிய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என் வெப்சைட்டுக்கு போகும். அதில் 20 seconds நிற்கும், ரெண்டு அப்புறம் உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற பட்டன் வரும். அதை கிளிக் பண்ண இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இந்த இதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு இது எப்படி ரெக்கார்ட் பண்ணுற அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது ஸ்டார்டிங்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னு வந்திருக்கும். அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறாங்க, முதலாவது வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேமிங் குறி கேம் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா கேம் சேனல் வச்சுருக்கீங்க, அப்போ கேம்ல ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா இதில் இருந்து ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்த பார்த்தீங்கன்னா ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மூன்றாவது ஆப்ஷனை பாவிக்கணும். ஆடியோ ரெக்கார்டிங்கு இது நார்மலாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, வேறு ஒன்று வேலை செய்கிறீங்க அதை காட்ட போகிறீங்க ஸ்க்ரீனில் செய்கிறதா, நீங்கள் ரெண்டாவது இருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை பாவிச்சு கொள்ளலாம். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்னா அது ரெக்கார்ட் இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த இது வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆனால் உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டாப் பண்ணிருக்கும், அடுத்த பவுஸ், அடுத்த கேப்சர், மற்ற எவ்வளோ எம்பி ஓடிக்கொண்டிருக்குது, எவ்வளோ நிமிஷம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க காட்டிக்கொண்டிருக்கும். இந்த கேப்சரை வந்து நீங்கள் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளலாம். அதுக்காண்டி இது வந்து ரீசைஸ்ன்னு இருக்குது, இது ரெக்கார்ட் பண்ணுற முதல் தான் இதெல்லாம் செய்யணும். எந்த சைஸை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, ஸ்க்ரீனில் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை சின்ன இடம் மட்டுமா, அது வந்து இந்த ரீசைஸில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளணும். ரெக்கார்ட் பண்ண எல்லா ஃபைலும் வந்து இந்த ஃபைல் ஓப்பன் அண்ட் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் பண்ண எல்லா ஃபைலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து கோட் இருக்கும், மற்றது வந்து 700 இருக்கும். இந்த 700 என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 700 நிப்பாட்ட போகிறீங்களா இல்லை போட போகிறீங்கன்னு கேட்கும். அதுக்கு தான் இது பார்க்குறது, இது நீங்கள் கிளிக் பண்ணி நிப்பாட்டி விடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இல்லை மெனு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்கில் போகும். இப்போ செட்டிங்கில் போய் நிற்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட், சவுண்ட், கேப்சர், அனிமேஷன், அட கீ எஃபெக்ட்ஸு அப்படிலாம் நிறைய இது இருக்குது. ஓட்டோ மார்க் போட்டால் ஓட்டோ மார்க் வந்து இதில் நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெப்கம் ஆன் பண்ண போகிறீங்கன்னா வெப்கம் ஆன் பண்ணிட்டுருந்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்கம் வந்து இந்த இடத்துல இப்படி சின்ன இடத்துல வந்து உங்களோட மூளையில் இப்படி ஷோ வர மாதிரி இருக்கும். ஓகே, மற்ற பெர்ஃபார்மன்ஸ் லாங்குவேஜ் எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் தேவையான செட்டிங்கை நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் மாற்றி போட்டு நீங்கள் ஓகே கொடுக்கும். இதெல்லாம் மாற்றணும் தேவைப்படாது. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஓட்டோ மார்க் போடணும் இல்லை வந்து வெப்கம் ஆன் பண்ணணும் மட்டுமண்டா இது ரெண்டுலேயும் போய் போட்டுக்கொள்வோம். மற்ற நார்மலாக இதிலேயே விட்டிங்கன்னா சரி. ஓகே, உங்களுக்கு இது வந்து ஸ்டார்ட் பண்ண அப்புறம் எப்படி இருக்குன்ற காட்டிக்கிறேன். உங்களுக்கு முதல்ல காட்டிக்கிறேன் அப்படி இருக்குமாண்டு. இதில் வந்து ஸ்டாப்பாக கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து நேராக சேவ் ஆயிடும். சேவ் ஆகி அந்த ஃபைல் இருக்குன்னு அதுக்குள்ளே போயிடும். இது வந்து பவுஸ் பண்ணிவிட்டு திருப்பி பவுஸ் எடுத்து போட்டு ப்ளே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மற்றது கேப்சர் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, அந்த ஃபோட்டோ எடுக்க எடுத்து சேவ் பண்ணணும்னா அந்த கேப்சரை கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிடும். இது வந்து ஒரு ஃப்ரீ விஷன் தான். ஓகே, இதுன்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போய் இந்த வெப்சைட்டுக்குள்ள போவீங்க. அதில் 20 seconds நிற்க வேண்டியிருக்கும், நின்றீங்கன்னா டவுன்லோட் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் எப்படி வந்து ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும் இல்லை பிசியாக இருக்கட்டும் எப்படி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறது, அதில் வார விஷயங்கள்னு தெரிஞ்சிருக்கும். இதை பாவிச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன், உங்களுக்கு தேவைக்கு இதை பாவிச்சு கொள்ளுங்க. மற்ற பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலில் இபே ரொப்சிப்பிங்னா என்ன, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் வந்து அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது அதுன்ற வீடியோ கொண்டு வரேன். அது இந்த பிளேலிஸ்ட்டில் இபே ரொப்சிப்பிங்கில் இருக்கும், அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி வெப்சைட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ கொஞ்சம் போய் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் வெப்சைட் சீரியஸில் போய் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும், வெப்சைட் ஒன்று எப்படி கிரியேட் பண்ணி அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஓகே, இது வரைக்கும் எஸ்டி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் விட்டுடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.